ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு டைட்டிலை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. அது என்ன, நல்லா இருக்காது ஆனால் நல்லது. உண்மையிலேங்க வெயிட் லாஸ் டைமில் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கும் போது அந்த விஷயம் வந்து நமக்கு பிடிக்காது, ஆனால் அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதோட ரிசல்ட் கடைசியாக வரும்பொழுது அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதாக இருக்கும். அப்போ வந்து என்னதான் நல்லதாக இல்லைனா கூட நமக்கு வெயிட் லாஸ் கிடைக்குது ரிசல்ட் கிடைக்குதுன்னு போது அதை நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா. அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்தேன், நல்லாவே இருக்காது ஆனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்ன அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது நான் சாப்பிட்ற விஷயம், அதாவது வந்து காலையில் மதியானம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிடுவேன் இல்லையா, அது இல்லாமல் நான் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிட்டேன், அது எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்தது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை தான் வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது, அது என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதை தான் வந்துட்டு நான் காலையில் எல்லா சாப்பாட்டுக்கும் முன்னாடி எடுத்துக்கிற ஒன்று, அது வேறு எதுவுமே கிடையாது, கோகோனட் ஆயில். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கோகோனட் ஆயில் வந்து, தயவு செஞ்சு உங்களோட ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாகவே வந்துட்டு கோகோனட் ஆயிலை வந்து ஃபுட்டில் வந்து நீங்கள் சேர்த்துப்பீங்க, நான் அதை சொல்லலை. காலையில் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் எடுத்துக்கிற 2 ஸ்பூன் கோகோனட் ஆயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் அவ்வளோ விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம யாருக்குமே வந்து கேரளாக்காரவங்களெல்லாம் வந்துட்டு நமக்கு பிடிக்காமலே இருக்காது, அவ்வளோ பிடிக்கும். அவங்கக்கிட்ட ரொம்பவே நமக்கு அதிகமாக பிடிக்கிற விஷயம் என்னவாக இருக்கும், நம்மளோட அவங்களோட ஹேரு, அவங்களோட ஸ்கின் டோனு. அவங்க வந்து யாரை பார்த்தாலுமே ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியும் நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா. அது வந்து அவங்கக்கிட்ட ஏன் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, வெளி நம்ம எப்போவுமே சொல்லுவோம் அவங்க தேங்காய் எண்ணெய் நிறைய தேய்க்கிறாங்க, நம்ம அவங்க தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி தான் வந்து குளிக்கிறாங்க, அவங்க தலையில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறாங்க, அப்படி தான் நம்ம நினச்சிட்ருப்போம். உண்மையிலே அது கிடையாதுங்க. அது வந்து அவங்க பண்ணாலும் இன்டர்னல் யூஸ், அதாவது எக்ஸ்டர்னல் யூஸை விட அதிகமாக அவங்க பிறந்ததுலேருந்து வெறும் தேங்காய் எண்ணெயை வச்சு தான், அதை பேஸாக வச்சு தான் அவங்க உணவே இருக்கும். அதனால தான் அவங்க ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் தெரிகிறாங்க. ஓகே, நான் வந்து உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற எந்த ஒரு டாப்பிக்கையும் வந்து நான் மறந்துடக்கூடாது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தி. ஸோ வந்து நான் இதெல்லாத்தையுமே நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், அதெல்லாமே வந்து நான் பார்த்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயிலை காலையில் 2 ஸ்பூன் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்மளோட வெயிட் லாஸ். கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸ் எதனால் எப்படி ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். நம்மளோட ஒவ்வொரு பார்ட்லேயும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கேலரிஸை எரிக்கக்கூடிய தன்மை தான் வந்துட்டு இந்த கோகோனட் ஆயிலில் இருக்குது. அதை நம்ம ராவாக எடுத்துக்கும் போது ரொம்ப சீக்கிரம் வந்து அது நடந்துருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட தொப்பை இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கேலரிஸை எரிக்கிறதுனால தொப்பை வந்து சீக்கிரமாக குறைஞ்சிரும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு நம்மளோட உணவோட அளவை வந்து அது கம்மி பண்ணும். அதாவது நீங்கள் அந்த கோகோனட் ஆயில் எடுக்கும் பொழுதே நீங்கள் நார்மலாக உணவில் எடுத்தாலும் சரி, தனியாக எடுத்துக்கிட்டாலும், இந்த மாதிரி வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுக்கும் பொழுதே உங்களுக்கு வந்துட்டு ஃபில் ஆகிடும் உங்கள் வயிறு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பசிக்காது, ரொம்ப நேரம் பசிக்காமல் நீங்கள் இருக்கலாம், சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணவே தோணாது. இது ரெண்டாவது. மூணாவது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்தான் நான் சொல்லுவேன், ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையான அளவு சத்து வந்து கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றதுல வந்து ஒரு சில நேரத்தில் சந்தேகம்தான். அப்படி வந்து சில பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, தப்பு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த கோகோனட் ஆயில் எடுக்கும் பொழுது நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு ஊட்டச்சத்தாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே வந்து உங்கள் உடம்பில் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு இந்த கோகோனட் ஆயில் வந்து, அதுவும் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது அப்படியே உங்களோட ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே அப்சர்வ் ஆகிறதுக்கு இது வந்து யூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, டைஜஷன் ப்ராப்ளம். நார்மலாகவே கோகோனட் ஆயிலில் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் வந்து அதில் இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளமே வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு இது அடுத்ததான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய மெட்டபாலிசம் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இந்த டாப்பிக்கும் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று தான்.
என் ஒரு உடம்புல வந்துட்டு மெட்டபாலிசம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த உடம்புல தான் வந்துட்டு கேலரிஸாக இருக்கட்டும் ஃபேட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய எரிக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தி இருக்கும். ஸோ மெட்டபாலிசம் லெவலை வந்து இந்த ஒரு கோகனட் ஆயில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்குது. ஓகே, இப்போ வந்து கோகனட் ஆயிலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை நம்ம ஏன் எடுத்துக்கிறோம், இது எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், ஆனால் இது போக போக உங்களுக்கு பழகிடும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னும் போது நீங்கள் அதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படி தான் நமக்கு தோணும். ஸோ வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் கஷ்டமாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. டெய்லி உங்கள் நீங்க எந்திரிச்ச உடனே வந்து இந்த இதை வந்து நீங்க பழக்கமா வச்சுக்கோங்க. சரி, இப்போ ரெண்டாவது டாபிக் நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்துட்டு ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்ற ஒரு விஷயம், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத உங்களோட டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்குமே வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம அதோட பெனிஃபிட்ஸை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஆப்பிள் சிடர் வினிகரில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டைஜஷனை தான் சொல்லுவேன். ஏன்னா நார்மலாகவே வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ன்றது ஒரு பெரிய இஷ்யூ தான். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு மோஷனே போகாது, மோஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சுத்தமாக வந்து முடியல அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு லூஸ் மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட உடம்போட கண்டிஷன் பொறுத்தது. இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம டோட்டலாகவே ஒரு உணவு முறையிலிருந்து இன்னொரு உணவு முறைக்கு சேஞ்ச் ஆகும் பொழுது நமக்கு இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப கொஞ்ச காலகட்டம்தான். நீங்கள் வந்து இதுதான் நம்மளோட இதுதான் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1 மந்த்க்குள்ளே உங்களுக்கு இது எல்லாமே செட்டில் ஆகிடும். அதுக்கு இந்த ஏசிவி வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து, நீங்கள் இதை குடிக்கும் பொழுதே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் எனர்ஜியாக இருக்க மாதிரியும் நீங்கள் துணு துருணு இருக்க இப்போ வந்து காலையில் இருக்கீங்க, காலையில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் இந்த ஏசிவி வந்து ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா, அதை எடுத்துக்கிட்ட கொஞ்ச நாளிலலாம் வந்து நீங்கள் ரொம்ப லேசியாக இருந்திருக்கிறது, சோம்பேறியாக இருந்திருக்கிறது, தூக்கம் வர மாதிரி இருந்திருக்கும். இது எல்லாமே சரியாகி ரொம்ப துரு துருன்னு ஆன மாதிரியும் எனர்ஜியான மாதிரியும் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். இதுதான் ரெண்டாவது. மூணாவது வந்து, உங்களை உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை சீக்கிரமாக நீக்கிடும். இதை நீங்கள் வந்து பேசிக்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதாவது வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபாலோ பண்ணிங்கன்னா, உங்களை இது வரைக்கும் சேர்ந்துருக்க கெட்ட கொழுப்பு சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும் போது வெயிட் லாஸும் சீக்கிரமாக கிடைக்கும். அடுத்தது வந்து, இரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து பிபி. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. டயபெட்டிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிபி ப்ராப்ளம், இது ரெண்டையுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அது வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டர்னல் யூஸாக கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு பிம்பிள்லாம் வருது அப்படின்னா அதில் கூட வந்துட்டு எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து இன்டேக் இதை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஆன்டி பாக்டீரியல். ஓகேவா? உங்களுக்கு வந்து தேவையில்லாத பாக்டீரியா ஃபார்ம் ஆகுறதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுவுமே இல்லாமல் இது பார்த்துக்கும். அவ்வளோதான் செகண்ட் ஒன். ஏசிவி வந்து இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு நார்மலாக தண்ணி குடிக்கிற டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வார்மாக கூட எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் வாட்டராக இருந்தாலும் ஓகே தான். அது கூட 2 ஸ்பூன் வந்து ஏசிவி விட்டுக்கோங்க. ஸ்பூன் கணக்கு தான், ரொம்ப விடக்கூடாது. 2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் இருந்தால் கூட ஓகே தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிடலாம். நார்மலாக இதை வந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டியதில்லை. நீங்கள் எப்போ வந்து அதிகமாக ஃபேட் எடுத்துக்கிறீங்களோ, இப்போ நம்ம மதியானமோ இல்லை நைட் டைம்லேயோ எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இல்லைனா அதுக்கு ஒரு 1/2 hour பின்னாடி இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து அந்த ஃபேட்டை வந்து அது சீக்கிரமாக வந்து குறைக்கிற இது இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு அதோட ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்காது. பட் இது இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததா தேர்ட் ஒன்,
பசுமஞ்சள். பசுமஞ்சள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி கண்டிப்பாக வந்துட்டு பாலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மஞ்சள் மஞ்சள் அப்படின்னாலே வந்து அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பசுமஞ்சள் அப்படின்னா என்ன? இது வந்து இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பசுமஞ்சள் வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா என்ன அப்படின்றது மோஸ்ட்லி வந்து தெரியாது, ஓகேவா? அது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நார்மலாக வந்துட்டு நம்ம நினச்சிட்டே இருப்போம், மஞ்சளை வந்துட்டு காய வச்சு பவுடர் பண்ணி வீட்டில் மஞ்சள் பொடி வச்சுருப்போம் இல்லையா? அது வந்து அதில் நமக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த மஞ்சளை வந்து கிழங்காக இருக்கும் போது அப்படியே எடுத்து அதை நல்லா வெயிலில் காய வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதை அடைச்சி அதை வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம். இப்படி பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெயில் பட ஆரம்பிக்கிறதுலேருந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் நாள் கழித்து அதை யூஸ் பண்ணும்போது அதில் குர்குமின் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மஞ்சளை அப்படியே பச்சையாக நம்ம யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த குர்குமினோட அளவு வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கும்போது அப்போ தான் நமக்கு போதுமான அளவு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. இதை வந்து இதை தான் நம்ம அந்த வந்து பச்சையாக எடுத்துக்கிறோம் இல்லையா, அப்போ பொங்கல் டைம்லலாம் நமக்கு கிடைக்கும்ல பானையில் கட்டுறதுக்கு, அதுதான் வந்து அந்த பசுமஞ்சள் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு கிழங்கு, அதை தான் வந்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக மேக் பண்ணி சாப்பிடுவோம். அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியா இது வந்துட்டு யூஸ் ஆகுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இதில் நிறையவே இருக்குது. இன்ஃப்ளமேட்ரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஸ்டொமக் இன்ஃப்ளமேட்ரி இப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய காயங்கள், அதாவது உள் காயங்களை தான் வந்து நம்ம இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்துட்டு இந்த பசுமஞ்சள் வந்து பயன்படுது. செகண்டாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா, டயாபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப 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 பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நார்மலாக பிபி இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ப்ரெஷராக இருப்பாங்க, வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மைல்டாக வந்து டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இதை எடுத்துக்கும் பொழுது எல்லாத்துலேருந்தும் வந்து ஒரு ஒரு விடுபட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கே தானாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயமாகவும் இது வந்து இருக்குது. இன்னொன்று வந்து நம்மளோட உடம்புல வந்து குட் பாக்டீரியாஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வளர வைக்கிறதுக்கும் இந்த பசுமஞ்சள் வந்து நமக்கு உதவுது. சரி, பசுமஞ்சள் வைத்தியம்னா அதில் என்னென்னலாம் சேர்த்து வந்து செய்யணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இப்போ வந்து அந்த மஞ்சள் வந்து கிடைக்கல. ஸோ வந்து நான் இதுக்கு முன்னாடியே அதை நான் ஒரு ரெசிபியாக பண்ணியிருப்பேன், பட் எனக்கு அது கிடைக்காததுனால என்னால் பண்ண முடியல. நான் எனக்கு கிடைச்ச உடனே கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அந்த ஒரு வீடியோவை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்றத பேசிக்காக நான் சொல்கிறேன். நம்மளோட நார்மலாக வந்து பசுமஞ்சள் அந்த கிழங்கு இருக்கு இல்லையா, அது மேலே இருக்கிற தோலை எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை காயெல்லாம் கூடாது, அப்படியே ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான் என்ன கேட்டால். அதுக்கப்புறம் துளசி, அதுவும் ஆப்ஷனல் தான். ஒருவேளை ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா துளசியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு மை பேஸ்டாக நல்ல ஒரு லேகியம் மாதிரி நல்லா அரைச்சி கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் அப்பப்போ வந்து அரைச்சி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 30 days வரைக்கும் அது வரும். அதே என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு நம்ம ஃபேட் எப்போல்லாம் எடுத்துக்கிறோமோ அப்போ அதே மாதிரி 1/2 hour முன்னாடி 1/2 hour பின்னாடி லேகியம் மாதிரி சின்னதாக உருட்டி ஒரு சின்ன ஸ்பூனில் வர அளவுக்கு எடுத்து அப்படியே போட்டு முழுங்கி தண்ணி குடித்து முழுங்கிக்கலாம். இது இது மாதிரி சாப்பிட்றது தான். இதில் வந்து ஏன் நம்ம மிளகை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம பச்சையாக சாப்பிடும் பொழுது, அதாவது மஞ்சளை நம்ம பச்சையாக சாப்பிடும் பொழுது குர்குமின் அளவு வந்து குறையாமல் இருக்குதோ அதை விட 1000 times அப்சர்வ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு திறன் வந்து மிளகு கிட்ட இருக்குது. அதனால தான் நம்ம மஞ்சளோடைய மிளகை சேர்த்து சாப்பிட சொல்கிறோம். இப்படி தான் அதோட ரெசிபி. இதை மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது, எப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க நினச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் சர்ச் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம், ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபேட் கட்டட் ட்ரிங்க். இது வந்து நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், நிறைய குடிச்சு பார்த்துட்டேன், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். நிறைய பேர் ஒன்றுமே கிடையாது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் இல்லைனா ஹெர்ப் இருக்கு இல்லையா, இந்த விஷயங்களை வச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணக்கூடியது தான் வந்து ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்றது. இதில் வேறு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து வைக்கிறோம் அடுப்பில், அது கூட நம்மளோட ஸ்பைசஸ், எந்தெந்த ஸ்பைசஸில் ஹெர்ப்ஸ்லலாம் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கோ, மெட்டபாலிசத்தை வளர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கோ, அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. அதை எல்லாத்தையுமே அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிறது தான் வந்து இந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்றது. ஃபேட் கட்டட் ட்ரிங்கில் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ், அதாவது நீங்கள் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போலேருந்தே இந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்கை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அவங்களோட மெட்டபாலிசம் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கேலரிஸ், அதுக்கப்புறமா அதாவது எக்ஸ்ட்ரா கேலரிஸ் அதாவது எக்ஸ்ட்ரா ஃபேட், இதை எல்லாத்தையுமே வந்துட்டு எரிக்கக்கூடிய தன்மையாக மாற்றி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை நமக்கு கொடுக்கக்கூடியதான் வந்துட்டு இந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்க். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேட் கட்டட் ட்ரிங்கை உங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு ஒரு ஃபுட்டாக ஒரு ரெசிபியாக வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், லாஸ்ட் ஒன் பார்த்துடலாம். லாஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்மூத்தி. நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையோ இருக்கட்டும், நம்மளோட வெயிட் லாஸ் அந்த ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம நார்மலாகவே ஸ்மூத்தி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவையா இப்படின்ற குழப்பம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. உங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிஸியானதா இருக்கா, நீங்கள் காலையில் ஹரிபரியாக கிளம்புறவங்களா இருக்கீங்களா, நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகுதா, உங்களால் சரியான சாப்பாடு எடுத்துக்க முடியலையா, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மூத்தி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தான். அது எதுக்காக உருவாக்குனதுனா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான். ரொம்ப ஹரிபரியாக நம்ம கிளம்பும் போது ஏதாவது ஒரு ஃபுட்டை காலையில் சாப்பிட்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம ஸ்மூத்தியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த ஸ்மூத்தி. ஸ்மூத்தின்றது பேசிக்காகவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்த ஒரு விஷயம்தான். ஃபேட் கட்டட் ட்ரிங்க் மாதிரியே ஸ்மூத்தியையும் இன்ஸ்டண்ட்டாக இப்படின்றதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜக்கை தூக்கி வச்சுருவீங்க, இதில் வந்துட்டு கொஞ்சமாக கீரை, கொஞ்சமாக வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்டு, அப்புறம் காய்கறி, அதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸு, இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி அப்படியே ராவாக குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு ஸ்மூத்தி. பேசிக்காகவே வந்து ஸ்மூத்தின்ற விஷயத்தில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா, பழங்கள் இன்க்ளூட் பண்ணுவாங்க, காய்கறி இன்க்ளூட் பண்ணுவாங்க, அப்புறம் கீரை வகைகளை இன்க்ளூட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வந்து நட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் போட்டு செய்கிறது தான் வந்துட்டு ஸ்மூத்தி அப்படின்றது. நம்மளோட டயட்டில் வந்துட்டு லோ கார்ப் டயட் இல்லையா, ஸோ வந்துட்டு நம்ம ஃப்ரூட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம், மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தி நீங்கள் எடுத்துக்கிறதுனால ஒரே ஒரு இவ்வளோ பெரிய டம்ளர், ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சுட்டு ஓடும்போது உங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவையான விட்டமின்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், ஃபைபராக இருக்கட்டும், எல்லா விஷயமும் வந்து ஒரே ஒரு பாட்டிலில் உங்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு தேவையான விஷயம் அத்தனையுமே உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ அதை எதுக்கு நம்ம வந்து மிஸ் பண்ணணும், ஸோ அதனால தான் வந்து ஸ்மூத்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை விட முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் நம்ம பண்ணும் பொழுது ஒரு எல்லா வெயிட் லாஸ்லேயுமே வந்துட்டு இருக்குது, இந்த வெயிட் லாஸ் இந்த டயட்லாம் கிடையாது. நார்மலாகவே நம்ம உடம்பை குறைக்கும் பொழுது நமக்கு சில நியூட்ரிஷியன்ஸ் வந்து நமக்கு சேர்றது கிடையாது, இல்லை அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்காமல் மிஸ் பண்ணிவிடுவோம், நம்ம தெரியாமல் அதை வந்து விட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கின் டோன்லேயும் சரி நம்மளோட ஹேர்லேயும் சரி நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும், ஹேர் லாஸ் ஹெவியாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க நிறைய பேர், நான் டயட்டில் இருக்க மாட்டேன் எனக்கு ஹேர் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்னால தான் வந்துட்டு ஹேர் லாஸ்
கிளாஸ் அப்படின்றது இருக்குது. அந்த ஒரு ட்ராபேக்கை வந்துட்டு தடுக்கிறதுக்கும் இந்த ஸ்மூத்தி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. நீங்கள் வந்துட்டு ராவாக வந்து வெஜிடபிள்ஸையும் ராவாக வந்துட்டு கீரைங்களையும் வந்து இன்க்ளூட் பண்ணி நட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷியன்ஸ் வந்து அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறதுனால இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. இந்த அஞ்சு விஷயத்தை தான் வந்துட்டு நான் என்னோட வெயிட் லாஸ் டைமில் நான் எடுத்துக்கிற விஷயம். அதாவது இப்போயும் நான் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பித்ததுலேருந்தே இந்த விஷயம் வந்துட்டு என் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஒரு பொன்னான விஷயங்களை தான் வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். டெய்லி காலையில் வந்துட்டு எந்திரிச்ச உடனே பல்ல விளக்குன கையோடு போயிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய்னா ரெண்டு ஸ்பூன் குடிச்சிருங்க. அதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் மற்றதை சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஏசிவி நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, அந்த ஏசிவி உங்களை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் எப்போ ஃபேட் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி பின்னாடி சாப்பிட்டுக்கலாம். தேர்ட் ஒன்னாக வந்துட்டு பசுமஞ்சள். பசுமஞ்சள்ன்ற விஷயம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரியாக இருக்குது உங்கள் உடம்புல. உங்களுக்கே தெரியாமல் ஆயிரம் புண்கள் வந்து உங்களோட உள் உறுப்புகளுக்குள்ளே இருக்கும். அதை எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே விட நம்மளோட ஹோம்மேட் விஷயம் இல்லையா. மஞ்சள்ன்றதுல மஞ்சள் வந்து மகத்துவமானது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து நம்ம முன்னோர்களால் வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா. ஸோ அதையே விடணும், அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபேட் கட்டர், ட்ரிங்கர், ஸ்மூத்திஸ், இது ரெண்டுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி அஞ்சு விஷயத்தையுமே வந்துட்டு விடவே விடாதீங்க. வெயிட் லாஸ்க்கும் சரி, உங்களோட ஸ்கின் டோனுக்கும் சரி, உங்களோட ஹேருக்கும் சரி, எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ், அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட கேப் விடாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய ரெசிபீஸ் வரையும், நிறைய ஃபேட் கட்டட் ட்ரிங்க்ஸ் வரும். ஏன்னா நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 2 இயர்ஸ் என்னோட ஜேர்னியில் வந்துட்டு அவ்வளோ விஷயத்தை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாமே வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் இருக்கும், ஃபேட் கட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஸ்மூத்திஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னும் கொஞ்ச நாள், அதாவது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும், ஒரு இல்லைனா ஒரு 15 to 20 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு சேலஞ்சஸ் வைக்கலாம். அதாவது 30 டேஸ் சேலஞ்சஸ், என்னோட டயட் பிளான், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே வந்து மோட்டிவேட்டாக இருக்கிற மாதிரி தான் க்ரியேட் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா நான் வந்து டயட் டைமில் நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணதுனால தான் இந்த 2 வருஷ வாழ்க்கையில் என்னால் இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கும் நான் ஒரு நல்ல மோட்டிவேட்டராக இருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களை வந்து சேரணுன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்தாலும் அது நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதுக்கப்புறமா என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.